ஆன்மீக சிந்தனையும் தெய்வ பக்தியும் கொண்ட மீன ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் அமர்ந்து மேலும் செவ்வாயுடைய பார்வை பெற்று உள்ளதால் உங்களுக்கு குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தும். மேலும் ராசிநாதனுடன் ராகு அமர்ந்துள்ளதால் வேற்று மக்களுடன் சரியான முறையில் நடந்து கொள்ளும் பட்சத்தில் உங்களுக்கு நன்மையை பயக்கும். மேலும் கேதுவும் தொடர்பு பெறுவதால் ஆன்மீக சார்ந்த சிந்தனையும் சித்தர்கள் வழிபாடும் உங்களுக்கு மேலும் நன்மையை ஏற்படுத்தும். மேலும் உங்கள் ராசிக்கு கோச்சார சந்திரன் 3 மற்றும் 4 தேதிகளில் 3ஆம் இடத்தில் பயணம் செய்வதால் உங்களுடைய புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். மேலும் சகோதரர் வகையில் சற்று சாதகமான பலனையை ஏற்படுத்தி கொடுக்கும். 5, 6, 7 தேதிகளில் தாயாருடன் உடல் நலத்தில் கவனம் செலுத்தும் பட்சத்திலும் மேலும் வாகன விபத்துகளை தவிர்க்க மெதுவாகவும் பொறுமையாகவும் செல்ல வேண்டும். வீடு வாங்குவதிலும் நிலம் வாங்குவதிலும் நிதானத்தை செலுத்த வேண்டும். 8, 9 ஆகிய தேதிகளில் கோச்சார சந்திரன் 5ஆம் இடத்தில் பயணம் செய்வதால் உடலில் உபாதைகளை ஏற்படுத்தும், மன குழப்பத்தை ஏற்படுத்தும், மேலும் பொருள் விரயத்தையும் ஏற்படுத்தும். இந்த தேதியை முடிஞ்ச வரைக்கும் நிதானமாக கையாள வேண்டுகின்றேன். மேலும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 3, 5, 6, 8 ஆகிய தேதிகள் சாதகமான பலனை ஏற்படுத்தும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு 4, 6, 7, 9 ஆகிய தேதிகள் உன்னத நற்பலனை ஏற்படுத்தும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு 3, 5, 7, 8 ஆகிய தேதிகள் உன்னத நற்பலன்களை ஏற்படுத்தும். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான வேதை நட்சத்திரம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உத்திர நட்சத்திரமும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பூர நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மக நட்சத்திரமும் வேதை நட்சத்திரமாகும். வேதை நட்சத்திரத்தை பொறுத்தவரை தடை நட்சத்திரம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தடை நட்சத்திரத்தில் வரும் நட்சத்திர நாட்களில் நீங்கள் எந்த புது முயற்சிகளும் செய்யக்கூடாது. புதிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது நன்மை. மேலும் குடும்பத்திலும் நண்பர்கள் வகையிலும் இந்த வேதை நட்சத்திரக்காரர்களுடன் உங்களுடைய இரகசியங்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாது. இவ்வாறு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு அதீத நற்பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் 12 ராசிகளுக்குண்டான பொது பலன்களை பார்த்தோம். அடுத்த வாரம் விபத்து என்று சொல்லக்கூடிய விபத்தை நிகழ்த்தக்கூடிய நட்சத்திரங்களையும் அந்த நட்சத்திரத்திற்குண்டான நபர்கள் கூட பயணம் செய்யும்போது என்ன மாதிரி விளைவுகள் ஏற்படும் என்பதையும் அடுத்த வாரம் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எம்.ஆர். கருணாகரன். நன்றி.